வணக்கம். தினகரனின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை, நாட்டிற்கு வருகை தரும் இந்திய பிரதிநிதிகள். இலங்கையில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை, உயர் பாதுகாப்பு அமலில் பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு. ஸ்டேலுக்கு அனுப்பப்பட்டுள்ள 2447 இலங்கையர்கள். ஜனாதிபதி அனிருகுமார் ஜனவரி டெல்லிக்கு விஜயம், பிப்ரவரியில் இலங்கை வரும் பிரதமர் மோடி. 12 இந்திய மீனவர்களுக்கும் விளக்கமறியல். மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்து உயிரிழந்த தாய், கைதான மகன். நாட்டில் தங்கியிருந்த வெளிநாட்டு தம்பதியினர் கைது. மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடாத்த திட்டம், ஜனாதிபதி தெரிவிப்பு. புதிய அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை, அரசியலில் இருந்து விலகும் பலர். தொடர்பின விரிவான செய்திகள். இந்த வருட இறுதிக்குள் வாகனங்களுக்கான இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என திரைச்சேரியின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட இணக்கப்பாட்டிற்கமைய அனைத்து இறக்குமதி கட்டுப்பாடுகளையும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனினும் மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்வது தொடர்பில் இதுவரை முடிவு எட்டப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் முதல் சுற்றுலா மற்றும் பிற பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்தவுடன் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்படும் என்றும் அதிகாரி கூறியுள்ளார். அடுத்த மாதம் அளவில் இலங்கை மத்திய வங்கியின் அனுமதியுடன் லொரிகள், டிப்பர் மற்றும் பெக்கோ போன்ற தொழில்துறை வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்க மற்றொரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் திரைச்சேரி உயர் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கார்கள், வேன்கள் மற்றும் ஜீப்கள் போன்ற தனிப்பட்ட பயன்பாட்டு வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வருடம் ஆரம்பத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இந்திய பிரதிநிதிகள் குழுவினர் நாளை மறுதினம் நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர். 12 பேர் கொண்ட குழுவினர் இவ்வாறு நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் MVMN விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்குமாறு கோரி இந்திய மீனவர்கள் நேற்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மேலும் 12 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயண தளங்கள் மற்றும் நாட்டின் பிரதான பகுதிகளில் குண்டு தாக்குதல்கள் உட்பட எந்த ஒரு ஆபத்தான அச்சுறுத்தல்களும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு நிலை ஏர் வைஸ் மார்ஷல் HS சம்பத் துயகுந்த தெரிவித்துள்ளதாவது, நாட்டின் பிரதான சுற்றுலா தளங்களை மையப்படுத்தி தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாக எமக்கு புலனாய்வு கட்டமைப்புகளுக்கு அக்டோபர் முதல் வாரத்திலேயே தகவல் கிடைத்திருந்தன. இதனையடுத்து தேசிய பாதுகாப்பு சபை உடனடியாக கூட்டப்பட்டு எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் இவ்விடயம் சம்பந்தமாக வெளிநாட்டு தமது பயணிகளுக்காக முன்னெச்சரிக்கையை விடுத்திருந்தது. இதனையடுத்தே விடயம் பகிரங்கமானது. ஆனால் அதற்கு முன்னதாகவே சுற்றுலா தளங்கள் உட்பட நாட்டின் பிரதான பகுதிகள் அனைத்தையுமே பாதுகாப்பு வலயங்களுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. தற்போது அந்த நிலைமை மேலும் தீவிரமாக்கப்பட்டு பாதுகாப்பு அதிஉச்சமான அளவு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு பிரஜைகளும் அச்சமடைய தேவையில்லை. நாட்டின் அச்சுறுத்தல் நிலைமைகள் அனைத்தும் களையப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் உட்பட நாட்டின் பிரஜைகள் அனைவரும் சுதந்திரமாக நடமாட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் விவசாய தொழில்துறைக்காக மேலும் 61 இலங்கையர்கள் அனுப்பப்பட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களுக்கான பயணச்சீட்டு நேற்று முன்தினம் வழங்கப்பட்டுள்ளதாக பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முதல் வரை 2447 இலங்கையர்கள் விவசாயத்துறைக்காக இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனிருகுமார் தீசநாயக்கவின் முதலாவது அரசு முறை வெளிநாட்டு விஜயமாக இந்தியா செல்லவுள்ளார்.
இந்திய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ஜனவரி மாதம் டெல்லிக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு பங்கேற்க உள்ளது. இதன்போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளனர். இலங்கை இந்திய பொருளாதார அரசியல் மற்றும் கலாச்சார உறவுகள் குறித்து பரந்துபட்ட பேச்சுவார்த்தைகளில் இருதரப்பும் ஈடுபட உள்ளன. இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்திய திட்டங்கள் குறித்து இலங்கை குழு அவதானம் செலுத்த உள்ளது. இதேவேளை பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்திற்கான அழைப்பினை அனுருகுமாறு கையளிக்க உள்ளார். மோடியின் விஜயமானது இலங்கையின் சுதந்திர தினத்தன்று இடம்பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எல்லை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய தமிழ்நாடு நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களையும் எதிர்வரும் 8 தேதி வரை தடுப்பு காவலில் வைக்குமாறு பதில் நீதவான் குமாரசுவாமி உத்தரவிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களும் காங்கேசந்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரிக்கப்பட்டு கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 12 இந்திய மீனவர்களும் பதில் நீதவான் குமாரசுவாமி முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட நிலையிலேயே குறித்த மீனவர்களை எதிர்வரும் 8 தேதி வரை தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்படாத குறித்த படகின் உரிமையாளருக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் தோத்தாப்பள்ளி பகுதியில் பெண்ணொருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறுதலாக விழுந்து காயங்களுக்குள்ளாக்கிய நிலையில் உயிரிழந்துள்ளார். தேத்தாப்பள்ளி பகுதியில் கரம்பி விகாரைக்கு மோட்டார் சைக்கிளில் தாயும் மகனும் சென்று பூஜையை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பிய பொழுது பின்னால் இருந்த தாய் தவறுதலாக விழுந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு புத்தளம் கரமபை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பின்னர் அவரது தாய் விழுந்த இடத்திலிருந்து சுமார் 70 தூரம் மோட்டார் சைக்கிளில் சென்ற பின்னரே தாய் இல்லை என்பதை உணர்ந்து மோட்டார் சைக்கிளை திருப்பி தாயை தேடி சென்றுள்ளார். இதன் பின்னர் தாய் விழுந்து காயங்களுக்குள்ளாகிய நிலையில் அங்கிருந்தவர்களினால் உடனடியாக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதன்போது வைத்தியசாலையில் வைத்து சிகிச்சை பலனின்றி குறித்த தாய் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளம் தேத்தாப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண்ணொருவரை குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரின் மகன் போக்குவரத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நுரைச்சோலை போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குடிவரவு சட்டங்களை மீறி விசாயின்றி நாட்டில் தங்கியிருந்த ரஷ்ய தம்பதியொன்று கண்டி சுற்றுலா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹந்தானி பகுதியில் வைத்து நேற்று மாலை குறித்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 39 வயதான ஆண் மற்றும் 32 வயதான ரஷ்ய பெண் ஆகிய இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக கண்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாணசபை தேர்தலை அடுத்த வருடம் நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். ரத்னபுரி ககவத்த பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் நடாத்துவதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, உள்ளூர் மன்றத்திலிருந்து அமைச்சரவை வரை முழு அரச கட்டமைப்பும் பலப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதனூடாகவே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் மக்கள் தன்மீது வைத்துள்ள நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும் வகையில் எதிர்கால செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். அத்துடன் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு பலமான நாடாளுமன்ற அதிகாரம் அவசியமாகும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி, கடந்த காலங்களில் பெருமளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் மக்கள் மிகுந்த ஆத்திரத்துடன் உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். குறித்த உறுப்பினர்களின் முறையற்ற செயற்பாடுகளே மக்கள் மத்தியில் அவ்வாறான கோபம் ஏற்பட காரணமாக இருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனவே ஊழலற்றவர்களை கொண்டு பலன்மிக்கதொரு நாடாளுமன்றத்தை உருவாக்குவதற்கு மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றாலும் சலுகைகள் எதுவும் கிடையாது என்பதனாலேயே பலர் இம்முறை தேர்தலில் போட்டியிடாமல் விலகியுள்ளதுடன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற உள்ளனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன் நெந்தி தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் எமக்கு கிடைத்த வெற்றி என்பது உண்மையில் மக்கள் பெற்ற வெற்றியாகும். அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய ஆணையின் விளைவாக
எதிர்வரும் பொது தேர்தலின் முடிவுகள் தெளிவாகியுள்ளது. இந்த அரசியல்வாதிகள் தாங்கள் மக்களால் முழுமையாக நிராகரிக்கப்பட்டதை முன்கூட்டியே உணர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவு செய்துள்ளனர். தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அது வீணானது என்று நினைக்கின்றனர். வாகன அனுமதி பத்திரம், பாதுகாப்பு பணியாளர்கள், உத்தியோகபூர்வ இல்லங்கள் போன்றவற்றை பெறமாட்டார்கள் என்பதும், ஊழலில் ஈடுபடும் நிலையில் இருக்க மாட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது. எதிர்கட்சியில் இருந்தாலும் தங்களால் பழைய ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால்தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அரசியலில் இருந்து விலகி தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்க முடிவு செய்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை, நாட்டிற்கு வருகை தரும் இந்திய பிரதிநிதிகள். இலங்கையில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை, உயர் பாதுகாப்பு அமலில் பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு. ஸ்டேலுக்கு அனுப்பப்பட்டுள்ள 2447 இலங்கையர்கள். ஜனாதிபதி அனிருகுமார ஜனவரி டெல்லிக்கு விஜயம், பிப்ரவரியில் இலங்கை வரும் பிரதமர் மோடி. 12 இந்திய மீனவர்களுக்கும் விளக்கம் அறியல். மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்து உயிரிழந்த தாய், கைதான மகன். நாட்டில் தங்கியிருந்த வெளிநாட்டு தம்பதியினர் கைது. மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடாத்த திட்டம், ஜனாதிபதி தெரிவிப்பு. புதிய அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை, அரசியலில் இருந்து விலகும் பலர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தினகரனுடன் இணைந்திருங்கள்.